இளமை வாய்ந்த குருக்களே, என்னுடன் இந்தியாவிற்கு வாருங்கள். அங்கு எம்பெருமான் இயேசுவின் நற்செய்தியை விதையுங்கள். அறுவடை அதிகமாக இருக்கின்றது, அறுப்பதற்கோ ஆட்கள் இல்லை என்ற பல்தசார் தே கோஸ்தா என்பவரின் வார்த்தையால் இறை அழைத்தலை உணர்ந்து இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இறைப்பணி செய்தவரே புனித அருளானந்தர். இவர் போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் 1647 மார்ச் திங்கள் 1 நாள் திரு சால்வதோர் தே பிரிட்டோ, திருமதி டோனா பிரிட்டஸ் என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். இவரது தந்தை இறை பக்தியும் தேச பக்தியும் நிறைந்தவர். ஆளுநராக பணியாற்றிய தருணம் தேசத்திற்காக இன்னுயிர் துறந்தார். இவரது தாய் தனது பிள்ளைகளுக்கு விசுவாச உண்மைகளை அமுதாய் ஊட்டி வளர்த்தார். அருளானந்தர் அறிவிலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் இறை ஞானத்திலும் சிறந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார். இவர் போர்ச்சுகல் நாட்டை 4 பேதுரு என்ற அரசர் ஆண்டு வந்த தருணத்தில் இளவரசனின் தோழனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவ்வாறு தனது 9 முதல் இளவரசன் பெத்ரோன் என்பவரின் நெருங்கிய தோழனாக அரண்மனையில் வாழ்ந்தார். அரண்மனையில் வாழ்ந்தாலும் ஆடம்பரத்தை வெறுத்தார். இறை அன்பிலும் பிற அன்பிலும் வளர்ந்து அனைவருக்கும் உதவிகள் பல செய்தார். அரண்மனையில் இயேசு சபை துறவிகளின் ஆடை அணிந்து ஓராண்டு துறவி போலவே வாழ்ந்தார். இந்நிகழ்ச்சி அவரது உள்ளத்தில் இறை பிரசன்னத்தின் ஊற்றாக மாறியது. இறைவனின் மெல்லிய குரலை கேட்டு ஆன்மீக வாழ்வில் ஆர்வம் காட்டினார். நாட்கள் செல்ல செல்ல குருவானவராக பணி செய்ய விரும்பினார். தன் தாயிடம் அனுமதியும் ஆசீரும் பெற்று இறைப்பணி செய்ய கடும் தவ முயற்சிகளை உடைய இயேசு சபையில் 1662 டிசம்பர் திங்கள் 17 நாள் சேர்ந்தார். துறவர பயிற்சிகள் பெற்று 1664 டிசம்பர் 25 நாள் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் போன்ற வார்த்தைப்பாடுகள் வழியாக தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்தார். புனித சபேரியாரை போன்று தானும் இந்தியா செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார். நம்பிக்கை வாழ்வு வீர வாழ்வு, அதிலும் மறைசாட்சியான வாழ்வே சிறப்பு மிக்கது என்று உணர்ந்து கொண்டார். தூயாவின் தூண்டுதலால் சபை தலைவருக்கு கடிதம் எழுதி இந்தியாவில் இறைப்பணியாற்ற அனுமதி பெற்றார். 1673 மார்ச் 25 நாள் தான் பிறந்த நாட்டை விட்டு இந்திய நாட்டிற்கு வந்தடைந்தார். அருளானந்தர் முதல் முறையாக தமது பணியை கோவாவில் தொடங்கினார். சில ஆண்டுகளுக்கு பின் தமிழ்நாட்டில் சிதம்பரத்துக்கு அருகில் தனது இறை பணியை ஆரம்பித்தார். தமிழ் நன்றாக கற்றுக்கொண்டார். பிரிட்டோ என்ற மேலை நாட்டு பெயரை அருளானந்தர் என்று மாற்றினார். தமிழ் துறவி போல உடையணிந்து உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றினார். சமுதாயத்தில் பின்தள்ளப்பட்ட மக்களின் மத்தியில் எளியவராய், இறை அன்பராய் இறை பணியாற்றினார். அருளானந்தர் ஓய்வின்றி இறை வார்த்தையை போதித்தார். ஏழை எளிய மக்களுக்கு நன்மைகள் பல செய்தார். நோயற்றோரை நலம் தரும் இறை வார்த்தையின் வல்லமையால் குணப்படுத்தினார். குழந்தைகளின்
பலர் கிறிஸ்தவ மறையில் சேர்ந்தனர். இதை கண்ட அதிகாரிகளும் ஆதிக்க சாதியினரும் வெறுப்படைந்து அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை எழுப்பினர். அருளானந்தரின் இறைப்பணியை விரும்பாத அரசன் அவரை கைது செய்து கொலை செய்ய ஆணையிட்டான். படை வீரர்கள் விரைந்து சென்று கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினர். முனி எனும் கிராமத்தில் பணியாற்றிய தருணம் அருளானந்தரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மிக கொடூரமான சித்திரவதைகளை ஆரம்பித்தனர். கன்னத்தில் அடித்து காரி துப்பினர், காலால் மிதித்து, சாட்டையால் அடித்து, வெயிலினால் சூடேறிய பாறையில் உருட்டியும் தலைகீழாக கட்டி கிணற்று நீருக்குள் அவிழ்த்தி எடுத்தார்கள். தூய்மையான அருளானந்தர் புனிதர் மட்டுமல்ல, மாபெரும் கிறிஸ்துவின் வீரர். கிறிஸ்துவுக்காக மரணத்தை தழுவ துடித்தவர், மறைசாட்சியாய் இறப்பதற்கு தயாரானவர். துன்பங்களை கண்டு அஞ்சாமல் புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டார். இறுதியாக இவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. 1693 ஜனவரி 1 ராமநாதபுரம் கொண்டு செல்லப்பட்டார். அரசன் அருளானந்தரை நாடு கடத்துவது போல் 48 தொலைவில் உள்ள ஓரியூர் கோட்டைக்கு இடம் மாற்றினார். அந்த பகுதியை ஆண்டு வந்த உதய தேவனுக்கு அருளானந்தரை கொன்றுவிடும்படி ரகசிய ஓலை அனுப்பினார். குதிரையிலும் கால்நடையாகவும் இழுத்து சென்றனர். உடலெங்கும் காயம்பட்டு ரத்தம் வழிந்தது. தாகத்தால் கீழே விழுந்தார். கால்நடையாக இழுத்து சென்ற போது களைப்பட்டு கீழே விழுந்த அருளானந்தரை சவுக்கால் அடித்தார்கள். காவலர்கள் அருளானந்தரை மிகுந்த துயரத்திற்கு ஆளாகி இழுத்து கொண்டு ஓரியூர் மணல் திட்டுக்கு வந்தார்கள். அவருடைய இதயத்தின் நிறை பிரசன்னம் முகத்தில் ஒளிர்ந்தது. வேடிக்கை பார்க்க மக்கள் கூட்டம் கூடியது. இறைமகன் இயேசு நமக்காக பாடுகள் ஏற்றார். அவருக்காக நாம் துன்பங்கள் ஏற்றுக்கொள்வது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். இதுவே நிலைவாழ்விற்கு வாயிற்படி. அந்த நிலைவாழ்விற்காக நான் எனது உயிரை பலியிட விரும்புகிறேன் என்று கூறி எல்லாருக்காகவும் ஜெபித்தார். தம்மை கொலை செய்ய காத்திருக்கும் படை வீரனுக்காகவும் ஜெபித்தார். தந்தையே, இவரை மன்னியும், ஏனெனில் இவன் செய்வது இன்னதென்று அறியான். மாமனிதர் அருளானந்தர் உலகெங்கும் இரத்த காயங்கள், இறுதியாக அதோ மரண மேடை, ஆம், அதன் மீது உயர்ந்து நிற்கும் கழுமரம் நோக்கி நடந்தார். கழுமரம் காண்போரை நிலை தடுமாற வைக்கும் பயங்கர காட்சி. அருளானந்தருக்கோ அதை பார்த்து ஆனந்த பரவசம் அடைந்தார். முகத்தில் இறையன்பின் ஒளி வீசியது. இத்தனை காலம் எதிர்பார்த்திருந்த லட்சியம் நெருங்கிவிட்டதோ? மாசற்ற செம்மறியான அருளானந்தர் வேகமாக சென்று தலை குனிந்து அவ்விடத்தில் முத்தமிட்டார். அருளானந்தர் இறைவா இவர்களை மன்னியும் என்று கூறியதும் படை வீரன் அருளானந்தரின் தலையை வெட்டி கொலை செய்தான். அவ்வாறு 1698 பிப்ரவரி 4 மரணம் வழியாக விண்ணகம் நுழைந்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஓரியூரில் அருளானந்தர் சிந்திய ரத்தத்தால் கிறிஸ்தவம் பெருமரமாக வளர்ந்தது. திருத்தந்தை 9 பத்தினாக 1853
ஆகஸ்ட் 21 நாள் இவரை அருளாளராக அறிவித்தார்.